வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி மகிழ்கின்றோம். வாழ்க வளமுடன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்கு சிறப்புரை பி சீனிவாசன் ஐயா அவர்கள், அவரை பற்றி சிறிய ஒரு அறிமுக உரை. கடந்த 24 வருடங்களாக நமது மனவளக்கலையில் இருக்கிறார். எம்எஸ்சி யோகா, மாஸ்டர் இன் அக்குப்ரஷர் மற்றும் பிராணிக் துறையிலும் அனுபவம் பெற்றவர். திருச்சி விராலிமலையில் தனியார் தொழிற்சாலையில் ஏஜிஎம்மாக இருக்கிறார். அருட்தந்தையிடமே பிரம்மஞானம் ஆசிரியர் பயிற்சி எடுத்து 2001 2006 வரை கும்மிடிப்பூண்டியின் தன் வீட்டிலேயே தவ மையம் வைத்து பொறுப்பாசிரியராக இருந்து தொழிற்சாலை பணியாளர்களுக்கு, பள்ளி ஆசிரியர்களுக்கும் மனவளக்கலை கொண்டு சென்றவர். பின் மாங்காடு அறக்கட்டளையில் 2007 முதல் 12 வரை தொண்டாற்றி அங்குள்ள கோயில்கள் மாணவர்களுக்கு பயிற்சி தந்துள்ளார். தற்போது திருச்சி அறக்கட்டளையின் கீழ் இயங்கும் வேத நிவாஸ் தவமையத்தின் தன் துணைவியோடு பட்டப்படிப்பு மாணவர்களுக்கு மனவளக்கலை பயிற்சியை தந்து கொண்டிருக்கிறார். திருச்சி, கே நகர், விராலிமலை, இலுப்பூர் மற்றும் மணப்பாறை மன்றங்களில் மனவளக்கலை தொண்டாற்றி வருகிறார். உயிரில் இறை உணர்வோம் என்ற யூடியூப் இணையதளத்தில் அருத்தந்தை மற்றும் பேராசிரியர்கள் சிந்தனையை விளக்கங்களை பதிவிட்டு பொதுமக்களிடம் நமது மனவளக்கலையை அருமையாக கொண்டு சென்றுள்ளார். இப்போது நமக்கு நிலைத்திருக்க நிறைவடைவோம் என்ற தலைப்பில் பேச வருகிறார். அவர்களை கருவம்பாளையம் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையின் நிர்வாகிகள் சார்பாகவும், பாசறை ஜூம் குடும்பத்தின் அனைவரும் ஒருங்கிணைந்து ஐயா அவர்களை வாழ்த்தி சிறப்புரையாற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் ஓங்குக குருவே துணை. அருள்தந்தை யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சுக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள் சிந்தனைக்கு உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமைவாராக. எங்கும் நிறைந்த பரம்பொருள் எல்லாமான இறையருள் இல்லம் உள்ளம் வந்தருள்க. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகம் அன்பை அருளை அள்ளி தருக. ஓங்கார பரம்பொருள் உண்மையின் தத்துவம் உலகாளும் நாயகம் உள்ளத்தில் ஒளி தருக. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். திருப்பூர் மண்டலம் கருவம்பாளைய அறக்கட்டளை கருமைய பாசறை இணைந்த இந்த அறக்கட்டளைகள், தவ மையங்கள், அங்கு பணியாற்றுகின்ற நிர்வாகிகள், தொண்டாற்றுகின்ற அனைத்து நிலை மனவளக்கலை பேராசிரியர் பெருமக்களுக்கும் பொறுப்பாசிரியர்களுக்கும் பணிவான மாலை வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். ஐயா வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிறந்ததொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி இன்றைய நாள் சிந்தனையான நிலைத்திருக்க நிறைவடைவோம் என்கிற சிந்தனையை சிந்திக்க இருக்கிறோம். அன்பர்களே, இந்த இனிமையான மாலை வேளையிலே இந்த அற்புதமான சிந்தனையை வேதாத்திரிய கருத்துக்களோடும் வேத கருத்துக்களோடும் எல்லாவற்றோடும் ஒருங்கிணைந்து நம் வாழ்வியல் தத்துவங்களாக இன்று நாம் சிந்திக்க இருக்கிறோம். இன்றைய சிந்தனையை ஏன் நிலைத்திருக்க வேண்டும், எப்படி நிறைவடைவது, நிறைவடைய நிலைத்திருக்க வேண்டும், நிலைத்திருந்தால் நிறைவடைவோம், நிலைத்து இருக்க நிறைவடைவோம் என்று சொல்லும் பொழுது எப்படி நிறைவடைவது, ஏன் நிலைத்திருக்க வேண்டும், நிலைத்திருக்க ஊன்றுகோலாக இருக்கின்ற இறை அருளை பெறுவது எப்படி,
அதற்கு உதவியாக இருக்கின்ற உயிரினும் ஜீவகாந்த அலையை எப்படி பராமரிப்பது? அதன் மூலம் எழுச்சி நிலை பெறுகின்ற இந்த ஆறாவது அறிவோடு நம்முடைய சமுதாயத்தோடும் உறவுகளோடும் இந்த உலக மக்களோடும் நல்லுறவு பேணுவது எப்படி என்பத நிலையிலே இந்த சிந்தனைகளை இன்று நாம் தொகுத்து பார்க்கலாம். நண்பர்களே, எல்லோருமே எப்பொழுதுமே இப்படியே நிலைத்திருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் அல்லது விரும்புகிறோம். தெரிந்தோ தெரியாமலோ மரணத்தை யாரும் விரும்புவதே இல்லை. ஆனால் தவிர்க்க முடியாத ஒன்றாக மரணமும் இருப்பது. ஆக மரணமில்லாத பெருவாழ்வு என்பது எப்படி சித்திக்கும்? ஏன் மரணமில்லாத வாழ்வு வாழ வேண்டும் என்கிற வினாக்கள் எப்பொழுதுமே காலம் காலமாக, அது கடவுள் பண்டிதத்தில் இருந்தும் அதற்கு முன்பு உள்ள ரிஷிகள் காலத்தில் இருந்தும் இன்றைய வரைக்கும் இந்த மரணத்தை பற்றியும் மரணத்திற்கு பின்னால் நிகழ்கின்ற சம்பாஷணைகளை பற்றியும் சிந்திக்காத உரையாடாத ஒரு குரு சீடர்கள் இருக்கவே முடியாது என்ற அடிப்படையில், இப்படி நிலைத்து வாழ்வதற்கு என்ன அவசியம் உள்ளது? ஆக நிலைத்து வாழும் பொழுது குறைபட்டு கொண்டே கோடி நாட்கள் வாழ்வதிலே என்ன பெருமை உள்ளது? ஆக வாழ வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நிறைவோடு வாழ்ந்தால் நிலைத்திருப்பதிலே ஒரு அர்த்தம் உள்ளது. ஆனால் குறைபட்டு கொண்டு வாழ்கிற ஒரு சூழலில் அது கோடி நாட்கள் வாழ்ந்தாலும் அதனால் என்ன பெருமை? ஆக அதை நாம் சிந்திக்க வேண்டும். ஆக எப்படி நிறைவடைவது? அருள் தந்தை அவர்களோ, எத்தனை ஆயிரம் ஆயிரம் இன்பங்கள் இவ்வுலகெங்கும் பேரண்டம் முழுவதும் அத்தன் அருளாட்சியாக நிறைந்துள்ளான், அறிவை விரித்து அனைத்தும் துய்த்து இன்புற அன்பர்களே வாரியர். ஆக அனைத்தையும் துய்த்து இன்புறும் அளவுக்கு நம்முடைய உடல், மனம், அறிவு இந்த சிந்தனைகளை உயர்த்தி வைக்க வேண்டும். அந்த உயர்த்தி வைத்திருக்கின்ற அந்த உடல், உயிர், மனம், அறிவு ஆகிய அந்த நிலைகளிலே நாம் எல்லாவற்றையும் அறிந்தும் அனுபவித்தும் சிறப்புற வாழ முடியும் என்ற அருள் தந்தை அவர்களுடைய கருத்துப்படி, இன்பமே எங்கும் உள்ளது, நம் தேடல் சரியாக இருக்குமேயானால் சரியானவையே நமக்கு கிடைக்கும். நாம் எதை தேடுகிறோமோ அதுவேதான் நமக்கு கிடைக்கிறது. தேடுதலை விட்டு மற்றொன்றை நாம் என்றுமே அடைவதே இல்லை. நம் வாழ்க்கையில் பிறந்தது முதல் இதுகாரும் நாம் அனுபவித்தது அத்தனைக்கும் நாமே பொறுப்பு என்று ஒரு எண்ணம் என்ற ஒரு முடிவுக்கு வரவில்லையானால், நாம் மனிதனாக வாழ்ந்தும் ஆறாவது அறிவு பெற்றும் ஏதோ இன்னொருவராலேயோ அல்லது இன்னொரு காரியத்தினாலேயோ எனக்கு இன்ப துன்பம் நிகழ்கிறது என்று உணர்ந்து கொள்கிற வரையில் நெடுங்காலமாக அந்த சிந்தனைகளே மனிதரிடம் விதியே அனைத்திற்கும் காரணம் என்று, அந்த விதியை மதியாலே வெல்ல முடியும் என்று பார்க்கிற பொழுது மாணிக்க வாசகர் அவர்கள் திருப்பொன்னூசல் என்ற இலக்கியத்தில் அருட்சுத்தி என்ற ஒரு வார்த்தையை கூறுகிறார்கள். அந்த அருட்சுத்தி என்று சொன்னால் இறை அருளால் தூய்மை செய்து கொள்வது. நாம் கூட இப்பொழுது தவத்தில் அமர்ந்திருக்கும் போது இட தூய்மை, மன தூய்மை என்றெல்லாம் சொன்ன, நாம் அமர்ந்திருக்கும் இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலையே நிரம்பின அருள் பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்வதை உணர்கிறோம் என்ற ஒரு பாவனை செய்கிறோமே, இந்த பாவித்தல் ஒன்றே போதும் பரநிலை எய்துவதற்கென்று பாரதியாரும் கூறுகிறார். திரு வாசகத்தில் மாணிக்க வாசகரும் திருப்பொன்னூசலில் அருள் சுத்தி, ஆக இறை தன்மை, ராமகிருஷ்ண பரமஹம்சரும் இந்த உருக்கம் என்று சொல்கிறார்கள். இந்த உள்ள உருக்கத்தின் மூலமாக இறை பெயரை பெற முடியும். ஏன் இறை பெயரை பெற முன் வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும், நிறைவடைய வேண்டும் என்று சொன்னால் அதை தவிர ஒரு உபாயம் இல்லவே இல்லை. நிலைத்திருக்க வேண்டும் என்றால் இறை உணர்வை பெற்றும் அதை பற்றிய அறிவும் விழிப்புணர்வும் எப்படி அந்த இறைநிலையோடு மாறாத மறவாத நிலையில் நம்மை தக்க வைத்துக் கொள்வது என்ற ஒரு ஆர்வமும் ஒரு அவசியமும் நமக்கு கண்டிப்பாக உள்ளது. அந்த அடிப்படையிலே அருள் தந்தை அவர்கள் இருப்பு நிலையாகிய சுத்தவெளி என்று இறையாற்றலை கூறுகிறார்கள். இருப்பு நிலையாகிய சுத்தவெளி, ஸ்டாக் ஃபோர்ஸ், அது ஃபோர்ஸ் என்றும் கான்சியஸ்னஸ் என்றும் வேகம் என்றும் விவேகம் என்றும் இரு தன்மைகளாக இந்த இறை வெளியை, இறை ஆற்றலை வேக விவேகம் என்று கூறுவார்கள். ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன் இன் எவ்ரி திங் என்று சொல்வார்கள். அறிவு எல்லாவற்றிலுமே அறிவாக இருந்து கொண்டிருப்பது, தோற்றங்களிலும் செயல்களிலும் அத்தனை பொருட்களோடும் தங்கு தடையின்றி இயங்கக்கூடிய ஒன்று ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன் இன் எவ்ரி திங் என்பது, எல்லாவற்றிலும் சூக்குமமாக உள் நிறைந்து புறத்தில் சூழ்ந்து
இருப்பது இறைநிலையே என்று அருள் தந்தை அவர்கள் இறைநிலையை எங்குமே காணக்கூடிய பயிற்சி முறைகளையே மனவளக்கலை பயிற்சிகளாக அமைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் மிக இல்லை. ஆகவேதான் இந்த ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன் தான் ஒவ்வொன்றின் குணமாக தன்மையாக அமைப்பாக என்று கேரக்டர்ஸாக இருக்கிறது. ஆக குணநலன் என்பது அறிவாட்சி தரத்தின் ஒரு அடிப்படையான ஒன்று தான். அதையே தான் வேதங்களிலும் சரி தைத்திரிய உபநிடதத்திலும் இதை விளக்கமாக மூன்றே எழுத்துக்களிலே தைத்திரிய உபநிடதம் குறிப்பிடுகிறது. பூ புவ சுவ, பூ புவ சுவ என்கிற மூன்று எழுத்துக்களிலே தைத்திரிய உபநிடதம் கூறுகிறது என்று பார்க்கும் பொழுது அதை சித்தாந்தங்களிலே பதி பசு பாசம் என்றும் ஒவ்வொரு மகான்களும் அவர்கள் உணர்ந்த நிலையிலே வெளி துகள் காந்த அலையாக அருள் தந்தை கூறுவதும் பிதா சுதன் பரிசுத்த ஆவி என்று ஜீசஸ் கிரைஸ்ட் கூறுவதும் இந்த தைத்திரிய உபநிடதத்திலே நெடுங்காலத்திற்கு முன்பாகவே சீசவல்லி ஆனந்தவல்லி பிருகுவல்லி என்று மூன்று பாகங்களிலே இந்த உருவம் செயல் அனுபவம் ஆகிய எண்ணம் என்ற மூன்று நிலைகளிலே இந்த பிரித்து இந்த மூன்று நிலையாகி இயங்குகின்ற இந்த பிரபஞ்சமும் அதற்கு காரணமும் மக என்று சொல்லக்கூடிய பிரம்மத்திலே ஒடுங்குகிறது என்று தைத்திரிய உபநிடதத்தில் பூ புவ சுவ உருவம் செயல் அனுபவம். பூ என்று சொல்வது பூ உலகம் என்று சொல்கிறோம். தோற்றங்கள் அத்தனையுமே பூ உலகங்களாக நாம் காணுகின்ற தோற்றங்கள் எல்லாம் பூமிக்குள்ளே அடக்கம். இந்த பூமியோ அங்கே சூரிய மண்டலத்துக்குள்ளே அடக்கம். சூரிய மண்டலமோ பிரபஞ்சத்துக்குள்ளே பால்வெளி மண்டலத்துக்குள்ளே அடக்கம். பால்வெளி மண்டபமோ எல்லா மண்டலங்களும் சூழ்ந்த இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே அடக்கம் என்று பார்க்கிற பொழுது தோற்றத்தை பூ என்று உருவமாக சொன்னார்கள். அது இயக்குகின்ற இயக்கத்தை செயல்களாக புவ என்றால் புவனம் வான்வெளி என்று கூறினார்கள். புவ என்றால் வான்வெளி. அதைத்தான் அருள் தந்தை அவர்கள் வான்காந்தம் எல்லையற்ற ஆற்றலின் தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலாக இதன் காரணமாக விளைகின்ற சுவை என்று சொன்னால் ஒலி ஒளி அழுத்தம் சுவை மனம் என்று கூறக்கூடிய தன்மாத்திரைகள் பஞ்சபூதங்கள் அதன் விளைவாக விளைகின்ற விளைவுகள் அனுபவங்கள் எண்ணங்கள். ஆக இந்த உலகம் சக்தி ஞானம் வாழ்வு என்ற அடிப்படையிலே எந்த ஒன்றை இந்த தைத்திரிய உபநிடதம் கூறுகிறதோ அந்த பூ என்று சொல்லக்கூடியதை விளக்குவது ரிக்வேதமாகவும் புவ என்று சொல்லக்கூடிய வான்வெளியை விளக்குவது சாமவேதமாகவும் சுவை என்று சொல்லக்கூடிய அதனுடைய விளைவுகளை அனுபவங்களை விளக்கக்கூடியது யஜூர் வேதமாகவும் அதற்கு தேவையான உடல் உறுதி மன உறுதியை தரக்கூடிய அதர்வன மேதங்களாகவும் பிரித்து இந்த மக என்று சொல்லக்கூடிய பிரம்மத்தை விளக்கினார்கள். ஆக அதையே அந்த பூபுவ சுவை என்பதை சித்தாந்தங்கள் பதி பசு பாசம். ஆக இருப்பு இயக்கம் விளைவுகள். பதி என்று சொல்வது இருப்பாகவும் பசு என்று சொல்வது இயக்கமாகவும் பாசம் என்பது விளைவாகவும். ஆக பதி என்று சொன்னால் எல்லாவற்றுக்கும் அதிபதியாக எல்லாவற்றையும் ஆளும் இறைநிலையாக அதன் இயக்கம் அணுசக்தியாக உயிர் பொருளாக சடப்பொருளாக பசுவாக. ஆக பதி எப்பொழுதுமே பசு மீது ஒரு கருணையோடே உள்ளது. பசுவோ தலைகளாகிய பாசத்தோடு பின்னி உள்ளது. அன்பர்களே இப்போ நிறைவடைய வேண்டும் என்று சொன்னோமே இந்த ஒரே ஒரு ஃபார்முலாவை மட்டும் புரிந்து கொண்டாலே இந்த தலைப்பினுடைய நோக்கமே நிறைவடைந்துவிடும். தலைகளோடு பின்னி கொண்ட பசுவை தலைகளை விடுத்து தலை என்று சொன்னால் இந்த தோற்ற பொருட்கள் தேடுதல் நாட்டம் வாழ்க்கை முறை இச்சைகள் அனைத்தும் இந்த பாசமாக பசுவை பதியோடு இணையவிடாது இழுத்து கொண்டிருக்கக்கூடிய கட்டுகள் முடிச்சுகள். ஆக இந்த இதைத்தான் நாம் வினைப்பதிவு வினை முடிச்சுகள் என்றெல்லாம் பாவப்பதிவுகள் என்றெல்லாம் சொல்கிறோம். வினை தேகம் கண்டதற்கு காரணமே இந்த பாசம்தான் இந்த விளைவுகள் தான். ஆக அனுபவம் என்றும் எண்ணங்களாக வெளிப்படுபவை அனைத்துமே இந்த தலைகள் வினைகளின் மூலமாகவே எண்ணங்கள் வெளிப்படுகின்றன என்று அருள் தந்தை அவர்களும் கூறுகின்ற ஒரு தன்மை இந்த தலைகளை விடுத்து எல்லையற்ற கருணை வடிவாகிய அந்த இறைநிலையோடு அதிபதியாகிய இறைநிலையோடு வாழ இணைய வேண்டும் என்று சொன்னால் அங்கே புலன் கவர்ச்சிகளிலிருந்து இந்த பசுவாகிய அந்த ஆன்மாவாகிய உயிர் விடுதலை பெற வேண்டும் என்றால் அதற்கும் இறையருள் கருணையேதான் உதவ வேண்டும். ஆக நாம் முதலில் நிறைவாக வாழ வேண்டும். எப்பொழுது நிறைவாக வாழ துவங்குகிறோமோ
அப்பொழுதே நாம் ஒன்றை புரிந்து கொள்ளலாம். நாம் நிலைத்திருக்கப் போகிறோம், நாம் நிலைத்திருக்கப் போகிறோம். நிலைத்திருக்கப் போவீர்களே மனவளக் கலைஞர்களாக இங்கு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் எந்த காலத்திலும் நிலைத்திருக்கின்ற ஆத்மாக்கள் மனவளக் கலைஞர்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் நிறைவாக வாழக்கூடிய ஒரு யுக்தியை பயிற்சி முறையை கற்றிருக்கிறார்கள். என்று சொன்னால் இந்த பிரபஞ்சம் இந்த தோற்றங்களெல்லாம் எப்படியானது என்று சொன்னால் பரமாய சக்தியுள் பஞ்சமாபூதம் தரமாறி தோன்றும் பிறப்பு என்று அவை முதட்டி சொல்லும் பொழுது நிலம் ஐந்து நீர் நான்கு நீடங்கி மூன்று உலவை இரண்டு ஒன்று விண் என்று அவர்கள் இந்த பஞ்சபூத தத்துவங்களும் இறைத்தன்மையே வெளியேறிய இறை துகள்களே சுழல் விரைவிற்கு ஏற்ப தள்ளுமாற்றலாகி அணுக்களுக்கிடையே வெளியை அதிகப்படுத்த அணுவினுடைய சுழற்சியோ குறைகிறது, வெளியின் அளவும் குறைகிறது. ஆக அணுத்துகள்கள் நெருங்கி இயங்க திணிவு பெற்ற அந்த வேப்பர் ஸ்டேஜிலிருந்து ஒரு லிக்யூட் சாலிட் ஸ்டேஜுக்கு இன்று நாம் தோற்றங்களாக சூக்மங்களே தோற்றங்களாக அருவங்களே ரூபங்களாக நாம் அந்த ஐந்து தன்மாத்திரைகளாக பார்த்து கொண்டிருக்கிறோமே, அந்த ஐந்து தன்மாத்திரைகளும் ஒன்றா பலவா என்று அருள் தந்தை அவர்களும் குறிப்பாக கேட்கிறார்கள். இந்த ஐந்து தன்மாத்திரைகளும் காந்த ஆற்றல் என்ற ஒன்றுதான் தன்மாற்றத்தின் மூலமாக ஐந்து வெவ்வேறு ஒலி அழுத்தம் சுவை மனமாகிய கருவிகளாக அதை உணர்வதற்கான கருவிகளாகவே மெய் கண் காது மூக்கு நாக்கு என்ற புலன்களும் தோலும் அமைந்திருப்பதெல்லாமே இந்த கருவிகளை ஒட்டியே நாம் அது ஓரறிவா ஈரறிவா மூவறிவா நாலறிவா ஐந்தறிவா என்று கருவிகளின் அடிப்படையிலே உணர்வுகளின் அடிப்படையிலே பிரித்திருக்கிறோம். ஆக இறைவனும் சொல்கிறார், நான் ஒளியாகவே இருக்கிறேன், நான் வழி ஒளி ஜீவனுமாக இருக்கிறேன் என்று சீசஸ் கிறிஸ்து சொல்கிறார்கள். நான் வழி ஒளி ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை எல்லா இடத்தில் காண்பவனுள் எப்பொழுதும் நான் அவன் உள்ளே உறைந்திருக்கிறேன் என்று கிருஷ்ணரும் கூறுகிறார். அல்லா எல்லா இடத்திலும் லாகிலாகி இல்லல்லாகி முகமது ரசூலுல்லாஹி என்று எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருப்பவனே நான் என்று பிரம்மத்தை பற்றிய இஸ்லாத்தோடைய விளக்கமும் வருகிறது. ஆக எல்லா இடங்களிலும் நீக்கமறைந்த நிறைந்த இறை அருளை நமக்குள்ளாக உணரும் பொழுது நிறைவுத்தன்மை ஏற்படும். ஏனென்றால் இந்த ஆன்மா தேடிய தேடலோ இச்சைகளோ பல எத்தனையோ இச்சைகளின் வயப்பட்டு இதில் ஆனந்தம் உள்ளதா அதில் ஆனந்தம் உள்ளதா எதில் ஆனந்தம் உள்ளது என்று தேடி தேடி இந்த ஆன்மா இறைநிலையிலிருந்து தவழ்ந்து வந்து இன்று மனமாக ஜீவகாந்த அலை இயக்கமாக ஆகவேதான் அருள்தந்தை அவர்கள் பதி என்ற இறைநிலையின் தன்மாற்ற சிறப்பே பசி எனும் பசு எனும் ஆன்மா என்று கூறுகிறார்கள். ஆக ஆன்மா என்றால் உயிர், உயிரானது மனமாகிய ஜீவகாந்த அலை இயக்கத்தில் ஒடுங்கி நிற்கும் பொழுது சித்தமாக ஆக அருபமான இறைநிலை இங்கே ஆறாவது அறிவாக இந்த ஆறாவது அறிவு என்று சொல்லும் பொழுதே வியத்தகு ஒரு உணர்வு நிலை. வியத்தகு உணர்வு நிலை என்று சொன்னால் அந்த அனுமானம் என்ற நிலையிலே ஆரம்பித்து இந்த நிலையில் அது வியத்தகு உணர்வு நிலையாக இந்த ஆறாம் அறிவு செயல்படுகிறது என்று சொன்னால் வேதாந்திகள் இந்த பஞ்சபூதங்களையும் விளக்கி விட்டார்கள். விஷ்ணு புராணத்திலிருந்து அனைத்து புராணங்களிலும் இந்த வேதத்தை முழுவதிலும் இந்த ஐந்து பூதங்களை பற்றிய விளக்கம் உண்டு. ஆனால் மனம் அங்கு வெகுவான நூல்களில் மனம் என்பது காணப்படவில்லை. அருள்தந்தை அவர்கள் சித்தாந்திகள் இந்த மனதை தொட்டு மனதின் அடிப்படையிலேயே விளக்கங்களை கொடுத்தார்கள். அருள்தந்தை அவர்களும் அந்த மனதை மையப்படுத்தியே மனதை வளப்படுத்துவதற்காகவே நம்முடைய மனவளக்கலை ஏற்படுத்தினார்கள். ஆக மனதை அறிய முற்பட்டு அடக்க நினைத்தாலோ அல்லது மனதை என்ன என்று நினைக்க நினைத்தாலோ மனம் நிற்காது ஓடும். ஆக மனம் நிலைத்திருக்க மனம் நிறைவடைய வேண்டும். ஆக மனம் நிறைவடைய அதை நாம் அறிய வேண்டும், அதை அறிய உயிரை உணர வேண்டும். இதுதான் அந்த செயின். ஆக உயிரை உணர்ந்தால் இந்த எந்த ஒன்று மகா ஆகாசமாக எங்கும் நிறைந்து பூதாகாசமாக பஞ்சபூதங்களாக வந்து சிதாகாசமாக உயிரில் இங்கே நிலைப்பட்டு இருக்கிறதோ இந்த உயிரை பிடித்தால் அதன் மூலமாக பூதத்தை அதன் மூலமாக சூக்மமாக உள்ள அந்த இறை ஆற்றல் விண்ணும் விண்ணுக்கு மூலமான வானும் வானுக்கு மூலமான இறை தன்மையாகிய வெளியையும் விண்வான் கடந்த வெளியை நாம் உள்ளத்துள் உணர்வாகவே தரிசிக்க முடியும். ஆக அன்பர்களே நேரடியாக நாம் தரிசிக்க வேண்டும். எந்த ஒன்றையுமே அனுமானம் என்ற அளவில் நம்முடைய ஆன்மாவுக்கு திருப்தி ஏற்படவில்லை, அது ஒரு கருத்துருவமாகவே இருக்கிறது.
இங்கே நாம் கருமையம் என்றும் பார்த்திருக்கிறோம். கருமையத்தில் அத்தனையும் பதிவாக உள்ளது. இறை தன்மைகள், இறை தோற்றங்கள், எப்படி இந்த பிரபஞ்சம் உண்டாயிற்று, எப்படி மனிதர்கள் உண்டாயிற்று, நான் ஏன் கோபப்படுகிறேன், நான் ஏன் ஆசைப்படுகிறேன், ஏன் எனக்கு இந்த துன்பங்கள் வந்தன, இதற்கான தீர்வுகள் என்ன என்பதும் இந்த கருமையத்திலே, கருமைய பாசறையிலே நிச்சயமாக உண்டு. ஆக அந்த அடிப்படையிலே நாம் நேரடியான அனுபவத்தை பெற வேண்டும். அலை இயக்கத்தில், அதாவது உயிர் மேல் தவம் இயற்றுகிறோம். அன்பர்களே, உயிர் சக்தி லேசாக சுழலும் அலை இயக்கமே உயிர் சக்தியாக நம் உடலிலே. அந்த லேசான சுழலக்கூடிய அலை இயக்கத்தின் மீது வேகமாக இயங்குகின்ற மனதை பொருத்தும் பொழுது அங்கே உயிர் அதன் மைய புள்ளியிலே ஒடுங்குகிறது. ஆக சித்தம் இயக்கமாக கொண்டால் சித்தத்தின் மூலமாக வெளியும் அதன் படற்கை நிலையாக காந்த அலையும் நாம் கண்டுகொள்ள முடியும். ஆக எப்படி ஒரு ஓடுகின்ற மின்னோட்ட துகள்களிலே, மின்னோட்ட துகள்களை நீங்கள் டியூப்லைட் நாம் வந்து பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது, வோல்டேஜ் அதாவது மின் அழுத்தம் குறைகின்ற பொழுது அந்த மின் துகள்களை நாம் நன்றாக ஒரு முனையிலிருந்து மறுமுனைக்கு செல்லுகின்ற அந்த மின் துகள்களை பார்க்க முடியும். அன்பர்களே, அதுபோல நம் உடலிலே எண்ணற்ற துகள்கள், இறை துகள்கள், உயிர் துகள்கள், அந்த உயிர் துகள்களில் முடிச்சிலிருந்து வெளியேறுகின்ற இறை துகள்கள் இங்கே உயிர்காந்த ஜீவகாந்தமாக அலையாக வெளிப்படுகிறது. அந்த அலையை நாம் உயிரிலே ஒடுக்க ஆரம்பிக்கிறோமே, அதுதான் முதல் படி, நிறைவடைவதற்கான முதல் படி. தன்னை உணர்வதற்கான, இறையை உணர்வதற்கான முதல் படி அந்த குண்டலினி யோகத்தின் முதல் திசை. நாம் அதை என்றுமே மறக்க முடியாத ஒரு அனுபவமாக நம் அனைவருக்குள்ளும் இருக்கும். ஆக அதுவேதான் இந்த சச்சித்தனந்தமாக இருக்கக்கூடிய அருள்தந்தையவர்கள் இந்த ஆண் அன் என்று ரெண்டாக சொல்வார்கள். ஆண் என்று சொன்னால் அந்தம் என்று சொல்வார்கள். அந்தம் என்று சொன்னால், ஆன்மா என்று சொன்னால், அதுவே இந்த உயிரின், அதாவது இறையை அடைய எடுத்த உயிரின் இறுதி நிலை ஆன்மா என்று சொல்வார்கள். ஆக ஆண் என்றால் அந்த நிலை. இங்கே சச்சித் அனந்தம் என்று சொல்வார்கள். ஆனந்தம் என்று சொல்லாமல் அனந்தம் என்று சொல்லும் பொழுது இறை சத்தாகவும் அங்கிருந்து வெளியேறுகிற உயிர் துகள்கள், விண் துகள்கள், இயக்கங்கள் அத்தனையும் சித்தாகவும், அதுவே அனந்தமாக காந்த இயக்கத்திலே ஆறு இயக்கங்களாக, ஆறு புலன்களாக மனதோடு சேர்ந்து ஆறு புலன்களாக வெளிப்படும் பொழுதும் எண்ணற்ற தோற்றங்களாக உயிர்களாக இங்கே படற்கையாக உள்ளது, மலர்ந்தது, உலகங்களாய் உயிர்களாய் என்று பார்க்கும் பொழுது இந்த மனிதன் என்ற ஒரு கட்டத்திலே, மனிதன் என்று உயிர் என்ற நிலையிலே மனிதனுக்கு இங்கே நிறைவு பெறாத ஒரு நிலை, வேண்டும் என்ற நிலை. ஆக எல்லாவற்றையும் வேண்டும் வேண்டும் என்று, எனக்கு மட்டுமே இப்போதே வேண்டும் என்று தேடுகிற பொழுது அதன் விளைவாக வருகின்ற துன்பத்தை அனுபவித்து அந்த அதிலிருந்து மீள முடியாமல் மீண்டும் மீண்டும் சிக்கிக்கொள்ளுகிற ஒரு நிலையை நாம் பார்க்க முடிகிறது. அன்பர்களே, இந்த நிலையிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று சொன்னால் எப்படி ஊஞ்சலிலே சட்டம் நிலையாக இருக்கும், ஆனால் அந்த பலகையும் கயிறும் ஊசல் ஆடிக்கொண்டே இருக்கும். இருமைகள் என்றது வாழ்விலே எப்பொழுதும் உண்டு. நன்மை தீமை உண்டு, உயர்வு தாழ்வு உண்டு. ஆக எல்லாவற்றிலும் இருமைகள் இருக்கும். பலகை கயிறு அங்கே ஆடுகிறது, ஊசல் ஆடுகிறது. ஆனால் நிலைத்திருக்கின்ற அந்த சட்டத்தின் மூலமாக ஊஞ்சலில் நாம் ஆடுகிற பொழுது அங்கு நிலைத்திருக்கின்ற சட்டம் நிலைபெறுகிறது. அதே போல நம்மை நாம் இறைவனிலே நிலைத்து வித்துவிட்டு நம்முடைய அன்றாட காரியங்களை செய்து கொண்டே வரும் பொழுது நம் மனம் ஊசலாடுவதில்லை. நம் வாழ்க்கையில் அன்றாட செயல்களை ஊசலாடாத மனநிலையோடு, நிறைவடைந்த மனநிலையோடு செய்ய வேண்டும் என்றால் செயலை அர்ப்பணம் செய்ய வேண்டும். செயலை இறைநிலைக்கு அர்ப்பணம் செய்தலே அந்த உள்ள உருக்கம் என்று சொல்லக்கூடிய இறை தேடுதல். உய்யும் வழி தேடி உள்ளம் உருகி நின்றேன் என்று அருள் தந்தை அவர்கள் கூறுகிறார்கள். உய்யும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றேன். உள்ளம் உருகி நின்ற காரணத்தினாலேயே எனக்கு எல்லையற்ற ஜீவ இறையாற்றலை உணரக்கூடிய சத்குரு எனக்கு கிடைத்தார்கள் என்று அருள் தந்தை கூறும் பொழுது அந்த உள்ள உருக்கத்தை பற்றி ஆணையாய் கீடமாய் மனுரராய் தேவராய் ஏனைய பிறவியாய் பிறந்திறந்தைத்தேனே ஊனையும் நின் உருக்கி என் வினையை ஒட்டுகந்து தேனையும் மாலையும் கன்னலையும் ஒத்தினிய கோணவன் போல் வந்தென்னை தன் தொழும்பிற் கொண்டருளும் வானவன் பூங்கலலை பாடுதுங்கான் அம்மானாய் என்று சொல்கிறார் அங்கே மாணிக்க வாசக பெருமான். இதை பாடும் பொழுது நான் உன்னை அறியாத காரணத்தினாலே எல்லையற்ற பிறவிகளாக பிறந்திழைத்து இன்று உன்னை உணர்ந்த நிலையிலே உனக்குள் ஒடுங்கி உன்னிலே லயமாகி நிறைவடைகிறேன் என்று சொன்னால் இறை உணர்வு ஒன்றுதான் இந்த மனம் நிறைவடைவதற்கான வழி. வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில.
ஆக திருவிடை மருதூரிலே அங்கே இருக்கக்கூடிய தெய்வம் வந்து மூர்த்தி தலம் தீர்த்தம் என்ற மூன்று வகையிலே சிறப்பு வாய்ந்தது என்று சொல்வார்கள். அங்கே என்ன அப்படி ஒரு சிறப்பு என்று பார்த்தீர்களேயானால், மூர்த்தி தம்மைத்தாமே பூசிக்கின்ற மூர்த்தி இருக்கக்கூடிய தலம் இந்த திருவிடை மருதூர். ஆக தன்னைத்தானே பூசிக்கின்றது. ஏன்? அங்கே பூசித்ததும் பூசிக்கப்படுவதும் யாமே, அனைத்தும் யாமே என்று இறைநிலை அங்கே உணர்த்துவதாக அந்த ஒரு தத்துவத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். ஆக இறைநிலையை எல்லா இடத்திலும் நமக்கு இது புரிகிறது, உணர்வுக்கு வந்துவிட்டது, அது இன்ஃபார்மேஷனாக இருக்கிறது, கன்ஃபார்ம் பண்ணிவிட்டோம் என்றால் அது டிரான்ஸ்ஃபார்மேஷனாக, அதை உறுதிப்படுத்தப்பட்ட கருத்துக்கள் நம்முடைய கருத்துக்களாக அது மாறிவிடுகிறது. ஆக இதை நாம் உறுதிப்படுத்த வேண்டும். பேராது நின்ற பெருங்கருணை பேராரே என்று சிவபுராணத்திலே கூறுகிறார்கள். ஆக பெருங்கருணை பேராறு என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் அது பேராற்றல், பேரறிவு, பற்றாயிருப்பு, காலம் என்று வளம் நான்கும் ஒருங்கிணைந்த தெய்வம் அல்லவா? ஆகவே அந்த சிவஞான போதம் கூட இந்த இறையாற்றலை உணர்ந்தால், இறையாற்றல் என்ன என்று எப்படி புரிந்து கொள்வது? இறைநிலை உணர்ந்து கொண்டால் நிறைவடையலாம். ஆனால் இறைவனை எப்படி உணர்ந்து கொள்வது? தன் வயத்தனாதல், தூய உடம்பினாதல், இயற்கை உணர்வினாதல், முற்றுணர்வினாதல், பாச நீங்குதல், பேரருள் உடைமை, முடிவிலாற்றல் உடைமை, வரம்பிலின் உடைமை என்றெல்லாம் எட்டு வகையாக இந்த சிவஞான போதம் இந்த இறையின் சிறப்புகளாக கூறுகிறது. அதைத்தான் அருள் தந்தை அவர்களும் நமக்கு சம்பத்துக்களாகவும் எல்லா தன்மைகளாகவும் ஆக, சம்பத்துக்கள் என்பது நமக்குள்ளேயே அடங்கி இருக்கின்றது. இந்த எட்டு சம்பத்துக்களும் தன் வயத்தனாதல், தூய உடம்பினாதல், இயற்கை உணர்வினாதல், முற்றுணர்வினாதல், பாச நீங்குதல், பேரருள் உடைமை, முடிவிலாற்றல் உடைமை, வரம்பிலின் உடைமை என்பது இறைத்தன்மையின் எட்டு சிறப்புகள் என்பது போல, இறைத்தன்மையை உள்ள மனிதனுக்கும் இந்த இயல்புகள் நிறைவடையும் பொழுது அவனுடைய தன்மையாகி இறைநிலையோடு ஐக்கியம் கொள்ள எளிதாக முடிகிறது என்று சொன்னால், இன்று சிந்தனையிலே இந்த உயிர் மனம் என்ற இரண்டு சிந்தனைகளை பார்க்கும் பொழுது, உயிர் என்பது ஒரு ராஜாவாக, மனம் என்பது ஒரு மந்திரியாக ஒரு கற்பனை பண்ணி பார்த்தோமேயானால், இந்த உயிர் மனதை ஆள வேண்டும். உயிர் மனதில் ஆதிக்கம் செலுத்தும் பொழுது அது ராஜாவாக, அதுவே மனம் உயிரில் ஆதிக்கம் செலுத்தும் பொழுது மந்திரியாக அங்கே அந்த ராஜ்யமே கவிழ்ந்து விடுகிறது என்பதைத்தான், உணர்ச்சிகள் வெல்லும் பொழுது அறிவு மடங்கி விடுகிறது, உணர்ச்சிகள் வழியே செல்லும் பொழுது அறிவு நிலை பெறுவதில்லை, அறிவின் வழியே உணர்ச்சிகளை வெல்லும் கலையே மனவளக்கலையாக அருள் தந்தை அவர்கள் கொடுத்தார்கள். கள்ள மனம் துள்ளுவது கண்டாய் பராபரமே என்று சொல்கிறார்கள். கள்ள மனம் துள்ளுவது என்று சொன்னால், மனம் எப்பொழுதுமே அலைத்தன்மையாக இருப்பதனாலே ஆசை வயப்பட்டு உணர்ச்சி வயப்பட்டு செல்லுகின்ற அந்த மனதை நாம், அந்த மனதை உணர்ந்து கொண்டு புரிந்து கொண்டு அதை நாம் குழந்தையாக பாவித்து அந்த மனதை நாம் திருப்ப வேண்டும், உயிர் நிலைக்கு திருப்ப வேண்டும் என்று வேதங்களும் வேதாத்திரியமும் நமக்கு திரும்ப திரும்ப உயிரின் அறிவை விளக்க, உயிருக்கு இறைவனால் கொடுக்கப்பட்டதே மனம், உயிரின் அறிவை விளங்க உயிருக்கு இறைவனால் கொடுக்கப்பட்டதே மனம் எனும் சூக்குமமான கருவி என்று கூறுகிறார்கள். ஆக அன்பர்களே, நிழலை மறைக்க மண்ணை எத்தனை மண்ணலை கொட்டி கொட்டி மறைத்தாலும் அந்த மண்ணை போட போட மண் மீதே நிழல் எழுந்து நிற்கும். அதுபோலவே மனம் என்பதை நாம் உணர வேண்டும். மனதை எந்த அளவுக்கு அழுத்துகிறோமோ, நீரில் மூழ்கிய பந்து எப்படி நீரில் மேல் வருமோ, அதே போல மனமும் அதை மேலே மேலே மனம் ஓடிக்கொண்டுதான் வரும். தியானம் செய்கிறேன், மனம் நிலைப்படவில்லை. வாழ்க்கையிலே அகத்தாய்வு செய்கிறேன், குணன் நல நிலைப்படவில்லை என்றெல்லாம் நாம் கூறும் பொழுது மனதோடு உறவாட ஒரு பராமரிப்பு பயிற்சி நமக்கு வேண்டும். ஆக மனதோடு உறவாடினால் மனதை வெல்லும் வழியே உயிர் மீது ஏற்றுகின்ற தவம். தாயுமானவரும் எவ்விடத்தும் பூரணமாம் எந்தை பிரான் அன்னருளே, இவ்விடத்தே உன்னை நெஞ்சையரார கண்டிலனே, எவ்விடத்து மாயையிலே மாண்டனையோ, அவ்விடத்து செவ்விடமே நீயும் சினைமடற்று வாழியவே என்று மனதை வாழ்த்தி பாடுகிறார்கள். ஆக மனதை வாழ்த்தி பழக வேண்டும். மனதை நாம் எப்பொழுதுமே மனதை அவமதித்து, மனதை நாம் குரங்கென்றும் மற்ற என்ன பிற வார்த்தைகளாலும் மனதை நாம் எதிர்மறையாக, மனதை நாம் சொல்லக்கூடிய நிலைகளிலிருந்து நாம் சற்று மாறி இந்த மனதை நாம் ஆராதிக்கவும், மனதை நாம் வாழ்த்தி பழக வேண்டும். ஆகவேதான் தன் வாழ்த்தாக அருள் தந்தை அவர்கள் முதலிலே சங்கல்பத்தை வைத்தார்கள். மனதின் அலை குறைந்து நிலைக்கு கொண்டு வர வேண்டும். ஆகே அரூபம் என்று சொன்னால், இந்த மனத்தின் மனமும் அரூபம், உயிரும் அரூபம், அறிவும் அரூபம். ஆனால் பாருங்கள், மூன்று தத்துவங்களாக கூறுகிறோமே, மூன்றும் வெவ்வேறா என்றால்
அருபம் எப்படி மூன்றாக இருக்க முடியும் என்று மகரிஷி அவர்கள் கேட்கிறார்கள். அருபம் என்றால் அது ஒன்றாகத்தானே இருக்க முடியும், இறைவெளியே அருபம் என்று சொல்கிறோம். அப்புறம் எப்படி மனம் அறிவு உயிர் என்பது மூன்றாக இருக்க முடியும்? ஆக இறை நிலையின் எழுச்சி அடக்க ஒடுக்க நிலைகளே இந்த மனம் உயிர் அறிவு என்று அருள்தந்தை அவர்கள் கூறிதான், வித்தை என்றால் பிரம்ம வித்தை உயர்வதாகும், வேதாந்தம் பேசுவதால் கிட்டிடாது என்று அருள்தந்தை அவர்கள் அதை அகத்ததில் உணரக்கூடிய தவத்தை எல்லாம் நமக்கு கொடுத்தார்கள். ஆக மனதை விட பெரிய நிதி பேர ஆற்றல் ஏது என்று சொன்னால் இல்லை. ஆகவேதான் அருள்தந்தை அவர்கள் ஜீவ இனத்தின் எட்டு சிறப்பு இயக்கங்களிலே மனதை நடுவில் வைத்தார்கள். அன்பர்களே, உடல் உயிர் ஜீவகாந்த கருமையம் மூளை உள்ளம் மனம் புலன்கள் எட்டு இணைப்பின் மூலமாக சீவன் இயங்குகிறது. மனமே அங்கே நடுவில் நின்று இந்த புலனுக்கும் மற்ற உயிர் ஜீவகாந்தம் கருமையம் மூளை அனைத்திற்கும் இந்த மனதின் வழியாகவே நாம் அத்தனையும் இயற்றுகிறோம். வெளியேறுவதும் உள்வருவதும் ஜீவகாந்தத்தின் வெளியேற்றமும் புலன்கள் வழியாக, உள்ளேற்றமும் புலன்கள் வழியாக, உயிர் வழியாக நாம் பெற்றுக்கொண்டாலும் வெளியேறுவதும் உள்ளேறுவதும் மனதின் வழியாகவேதான் அன்றி அங்கே கருவிகள் வெறுமனே உடல் கருவிகள் அங்கே வெறும் கருவிகள் தான். மனம் என்ற சூக்குமமே அனைத்தையும் ஒலி ஒளி முதலான அனைத்தை உணர்ந்து அதை ரசித்து அதை இன்ப துன்பமாக உணர்வது மனம்தான். ஆக மனதை நாம் மிக மிக கையாளுவதில் மிக மிக கைதேர்ந்தவர்களாக மனவளக் கலைஞர்கள் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அவர்கள் இங்கே மனவளக் கலையிலே அருள்தந்தை அவர்கள் கடல் நிலம் ஆகாயம் முற்றிலும் வாழ் உயிர்கட்கு கணக்கெடுத்த எட்டில் ஒன்று இயங்கவில்லை எனில் விடல் வேண்டும் ஜீவன் என்ற பெயரை பின்னதற்கு வேறு பெயர் சடப்பொருள் என்று உணர்த்திடுதல் நீதி. மடல் விரிந்த பூவெனவே மலர்ந்த மதிகொண்டு மண்ணுலகில் வாழ்வோர்கள் மயக்கம் நீங்கி வாழ்க்கை என்று ஞான களஞ்சியத்திலே அருள்தந்தை அவர்கள் இந்த மனதை பற்றி இந்த எட்டு சிறப்பான இயக்கங்களை பற்றி அவர்கள் கூறுகிறார்கள். அன்பர்களே, உயிரின் ஜீவகாந்தத்தின் ஒரு பகுதி உயிரின் உடலில் உள்ள அணு அடுக்குகளை சீர்குலையாது பராமரிக்கிறது. நாம் எல்லோரும் அறிவோம், உடலை காப்பது நம் உயிரை பராமரிப்பது உயிரிலே இருக்கக்கூடிய ஜீவகாந்தத்தின் ஒரு பகுதி. அணு அடுக்குகளின் சீர்குலை ஏற்படாது பாதுகாத்து கொண்டே இருக்கிறது. இன்னொரு பகுதியோ உடலுக்கு அப்பால் விரிந்து புற உலகை உணர்ந்து கொள்ள புலன் வழியாக தன்மாத்திரைகளாக புலன் கருவிகளில் அங்கே வெளியேறி செலவாகி கொண்டிருக்கிறது. ஆக அது ஆறா என்று சொல்கிறோம். புலன் வழியாக வெளியேறுகின்ற உயிர் அங்கே ஆறாவாகவும் புலன் வழி இல்லாமல் உள்ளே ஒடுங்குகிற அந்த உயிர் நம்முடைய உடல் அணு அடுக்குகளை சீர் அமைக்கிறது என்று சொன்னால் அன்பர்களே புரிந்து கொள்ளலாம் எப்படி ஜீவகாந்தத்தை உயிரில் நாம் சேர்த்து வைக்கிறோமோ ஒடுக்கி வைக்கிறோமோ அந்த அளவு நோய் எதிர்ப்பு சக்தியும் உடல் ஆற்றலும் ஓங்கும். உடல் ஆற்றலும் மன ஆற்றலும் ஓங்கும் பொழுதுதான் நாம் நிறைவிட முடியும். வாழ்களமுடன் வாழ்களமுடன் என்று சொல்லிக்கொண்டே இருக்கலாம், ஆனாலும் நிஜ வாழ்விலே வெற்றி கிட்டவில்லை என்று சொன்னால் அங்கே அது ஒரு மிகப்பெரிய தடைதான். ஆக நிஜ வாழ்விலே நாம் வெற்றி பெற வேண்டும். ஆகவேதான் நண்பர்களே, மூளை செல்களில் பார்த்தீர்கள் என்றால் அமிக்டலா என்ற ஒரு உணர்வு பகுதி ஒன்று உண்டு. அதுவேதான் ஆசை கோபம் பொறாமை ஏமாற்றம் குற்ற உணர்வு அச்சம் வெட்கம் அனைத்திற்கும் காரணமாக இருப்பது அந்த அமிக்டலா என்ற உணர்வு பகுதி. அது ஒரு நாளமில்லா சுரப்பி அங்கே சுரந்து பின்தலை காதுகளுக்கு பின்னாக இருக்கக்கூடிய ஒரு பாதாம்பருப்பு சைஸுக்கு இருக்கக்கூடியது இந்த அமிக்டலாவும், இன்னொன்றாக நியோகார்டெக்ஸ் என்று சொல்லக்கூடிய கிரியேட்டிவிட்டி என்று சொல்லக்கூடிய கற்பனா சக்தியை தரக்கூடிய ஒரு பகுதியும் மூளையில் உண்டு. சரியது தவறியது நல்லது கெட்டது நியாய அநியாய பொறுமை நிதானத்திற்கு காரணமாக இருப்பது இந்த நியோகார்டெக்ஸ். ஆக ஒரு நபர் என்று நாம் எடுத்துக்கொண்டோமே ஆனால் அவர் வேறு ஒன்றுமே இல்லை, ஒரு குறிப்பிட்ட நினைவு வலைகளாகவே ஒரு நபரை நாம் பார்க்க முடியும். இங்கே இருக்கின்ற அத்துணை நண்பர்களும் இந்த உலகத்தில் இருக்கிற மண் மீது வாழ்கின்ற அத்தனை நபர்களும் உயிர்களும் குறிப்பிட்ட நினைவலைகள் தொகுப்புகளாகவே மீதம் உண்டு. மரணத்திற்கு பின் அந்த நினைவலைகளே மீதம். ஆக அந்த நினைவலைகள் என்று சொல்லும் பொழுது வாழும் காலத்தை விட வாழ்ந்த பின் மறைந்த காலத்தில் நினைவலைகளில் மாற்றம் கொண்டு வர இயலாது. நினைவலைகள் நிறைவோடு இருக்குமேயானால் வாழ்ந்த பின் நாம் இந்த இறைநிலையோடு வாழக்கூடிய நிறைவடைந்த நிலைத்திருக்கிற தன்மையை அடைவோம். ஆகவேதான் நண்பர்களே, அருள்தந்தை அவர்கள் இதை தெளிவாக அந்த உடல் ஜீவகாந்தம் புலன் வழியாக செலவாகிறது, அது அனுபவமாக மலர்கிறது, அனுபவமோ பின் மனதில் உயிரில் நிலைநிறுத்த ஜீவகாந்த திணிவு ஏற்படும் பொழுது உடல் நலம் மனநலம் பெறுகிறோம் என்று சொல்கிறார்கள். ஆக இத்தகைய உயர்வான அந்த ஜீவகாந்த அலையின் மூலமானது அறிவு. ஆக அறிந்து கொள்ளும் அறிவாற்றல் என்று சொல்லக்கூடியது தோற்றம் இயக்கம் விளைவுகள் என்ற மூன்றையும் அறிந்து கொள்ளும் அறிவாற்றலே ஆறாவது அறிவாக,
ஆக நாம் பார்த்தோம் அனுமானம் என்று பார்த்தோம், யூகம் அது ஒரு கருத்துருவம். ஆக உண்மை எது புறம்பானது எது என்று சொல்லி கண்டுபிடிப்பது யூக அறிவு. ஆனாலும் அதற்கு ஒரு தடை, அனுமானத்தினால் ஏற்படுத்தப்பட்ட கருத்துருவம் அது ஒரு கன்ஃபார்மேஷன் ஆகாத நிலையிலே ஒரு யூகத்தில் மட்டும் இருக்கும். இறை இதுதான், வாழ்வின் நோக்கம் இதுதான், நான் இந்த பூமிக்கு வந்தது இதுதான் என்பது நமக்கு குருமார்களும் பேராசிரியர்களும் உணர்த்திவிட்டாலும் அது ஒரு அனுமான கருத்துருவமாகத்தான் இருக்கும். ஆனால் ஆழ்ந்த அறிவில் கண்ட அந்த கருத்துருவம் என்று சொல்லக்கூடியது இரண்டு கருத்துருவம், உண்மை உணர்வதற்கான ஃபார்முலாவே சூத்திரமே அனுமான கருத்துருவமும் ஆழ்ந்த அறிவில் கண்ட கருத்துருவமும் ஒன்றாக சந்திக்கும் பொழுது அதுதான் தரிசனம் என்று. இந்த தரிசனத்துக்கு சம்ஸ்கார் என்று சொல்லக்கூடிய வினை பதிவுகளையும் முழுமையாக நீக்கம் பெற வேண்டும், தலைகளிலிருந்து பசு பதியோடு சேர வேண்டும் அன்பர்களே. ஆக இந்த ஆழ்ந்த அறிவில் கண்ட கருத்துருவமே என்று அருள்தந்தை அவர்களே இந்த ஃபார்முலாவை கொடுக்குறாங்க. அனுமான கருத்துருவம் நமக்கு இருக்கலாம், இதை ஆழ்ந்த அறிவில் கண்ட கருத்துருவத்தோடு இணைத்து நாம் அகத்தில் தெளிவடையும் பொழுது இந்த மறைபொருளே கருத்துருவமாக, நம்முடைய கருமையும் என்பது இறைநிலையேதான். ஆகவேதான் ஆறாவது அறிவின் சிறப்பு என்று சொல்லும் பொழுது புலன்களை கடந்து காலதூர வேகபெருமன் என்று கணிக்கின்ற தன்மை, சிந்தித்தல், செயல்முறைகளை வகுத்தல், பிற உயிரின உணர்ச்சிகளை கூர்ந்து உணர்தல், நிகழ்கின்ற அந்த காரணத்தை யூகித்து அறிதல், இன்ப துன்ப அனுபவ விளைவுகளை தெரிந்து உணர்தல் என்று ஏழு வகையில் இந்த ஆறாவது அறிவின் மேன்மைகளை அருள் தந்தை அவர்கள் கூறுகிறார்கள். இந்த ஆறாவது அறிவில் முழுமை பெறுவதே முழுமை பேறு, அதுவே நிறைவடைதல். அந்த நிறைவடைதல் வறுமையானால் நிலைத்திருக்கலாம். ஆக இந்த ஆறாவது அறிவின் சிறப்பை உடல் கருவிற்கருவிக்கு உபக்கருவிகளை செய்யக்கூடிய தன்மை ஆறாவது அறிவின் சிறப்பு. உடல் கருவிகளை பயன்கொள்ளுதல், உபக்கருவிகளை பயன்கொள்ளுதலும் ஆறாவது அறிவின் சிறப்பு. பிரபஞ்ச இயற்கையை ஒரு போல, அதாவது பிரபஞ்சத்திலே கோள்கள் இருந்தால் நான் அதற்கு அதை போலவே சேட்டலைட் செய்து விடுவது, ஆக மனிதனைப் போலவே ஒரு ரோபோ இயந்திரத்தை செய்வது, இதெல்லாம் அந்த ஆறாவது அறிவின் சிறப்புகள் என்று அருள் தந்தை அவர்கள் கூறுகிறார்கள். இன்றைய காலகட்டத்திலே இந்த ரோபோக்களாக மனிதர்களும் இங்கே அனைவரும் முகமூடிகளாக நாம் அலைந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலையை அறிவின் மூலமாக, ஆறாவது அறிவின் விழிப்பு நிலையின் மூலமாகவே வெல்ல முடியும். ஆக பொருள் ஈட்டி துய்த்து காத்து பிறர்க்கு உதவுதலும் ஆறாவது அறிவின் சிறப்பு. உணவின் சுவைகளை கூட்டிக் கொள்வதும் ஆறாவது அறிவின் சிறப்பாக ஐந்து தன்மைகளை கூறுகிறார்கள். ஆனால் ஆறாவது அறிவின் பொறுப்பாக அருள் தந்தை அவர்கள் கூறுவதை தான் நம் இன்றைய சிந்தனை, பண்பாடு அல்லது அறநெறியை கடைபிடித்து பயன்படுத்தி வாழ்வது. ஆக பண்பாட்டு கல்வி இதுதான் நம்முடைய பொறுப்பு. இந்த அறநெறியில் வாழ வேண்டும், இறை உணர்வை உணர்ந்து அறநெறியில் வாழும் பொழுதுதான் என்றுமே எக்காலத்திலும் இந்த வேதாத்திரிய சிந்தனைகள் வாழும் வரைக்கும் மனவளக் கலைஞர்கள் அத்துணை பேரும் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். சுக்குமமாக மகரிஷியோடு இணைந்து வான்காந்த களத்திலே குதூகலமாக எக்காலத்தும் நிலைத்திருக்கின்ற இந்த தன்மை பெறுவதற்கு நாம் பண்பாட்டை கடைபிடித்து அறநெறியை பயன்கொள்ள வேண்டும். ஆக என்ன சொல்கிறோம் என்று சொன்னால், ஒரு பராமரித்தல், ஒரு பயிற்றுவித்தல் வேண்டும். அன்பர்களே, இப்பொழுது நாம் முக்கியமான சிந்தனையாக பார்க்க இருக்கிறது ஏன் பயிற்றுக்க வேண்டும். ஏனென்றால் நிறைவடைய வேண்டும் என்றால் நாம் இதை அனைத்தையும் பயிற்றுவிக்க வேண்டும். நாம் ஏதோ அப்படியே நாம் சென்று கொண்டே இருந்தோமேயானால், நம்மை நாம் திருத்தி மாற்றி அமைக்காது விட்டுவிட்டோமேயானால், மீண்டும் பிறவி மீண்டும் பிறவி, புனரபி மரணம் புனரபி ஜனனம் புனரபி சடரே சயனம் என்று இகசம்சாரே பகிதூஸ்தாரே என்றெல்லாம் ஆதிசங்கரர் சொல்லுகிறார். மீண்டும் மீண்டும் தாயின் கற்பப்பைக்குள்ளே நான் வீழ்ந்து வீழ்ந்து வந்து கொண்டிருக்கிறேன். ஆக நிறைவடைதல் வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காகவே அன்பர்களே நாம் அனைவரும் மீண்டும் மீண்டும் இந்த பூமியிலே ஜனனம் எடுத்து வந்து கொண்டிருக்கிறோம். ஆக நிறைவடைதலுக்கு என்ன செய்ய வேண்டும்? ஆக சொல்யூஷன்ஸ், நான் என்பது நாமாக மாற வேண்டும், சுயம் என்பது பொதுவாக மாற வேண்டும், கோபம் அன்பாக பொறுமையாக மாற வேண்டும், ஆணவம் பணிவாக தன் அடக்கமாக மாற வேண்டும், பயம் துணிவாக மாற வேண்டும், பதட்டம் நிதானமாக மாற வேண்டும், கடும் பற்று ஈகையாக, ஆசை நிறை மனமாக, உயர்வு தாழ்வு சமநிலை உணர்வாக. இத்தகைய நிலையிலே மாற்றப் பழகி கொண்டோமேயானால் எப்படி மாற்றுவது? பதிவுகள் விலகுவதாக பாவனை செய்தல், கிரியேட் தாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒன்று நிகழ வேண்டுமோ அதை நாம் முதலே உருவாக்கி பார்க்க வேண்டும், கனவு காணுங்கள் என்று அப்துல் கலாம் போன்ற பெரியவர்கள் சொல்வது கிரியேட் தாட்ஸ். அருள் தந்தையவர்கள் சங்கல்பம்,
இந்த சங்கல்பங்களை நாம் செய்யும் பொழுது தவத்தின் நுண்ணிய நிலையிலே நாம் சங்கல்பம் செய்கிறோம், பதிவுகள் விலகுவதை பாவனை செய்கிறோம். ஆக பதிவுகள் விலகுவதை பாவனை செய்யும் பொழுதே பதிவுகள் நம்மை விட்டு நீங்கும், மீண்டும் முக்கியமானது. ஆகவேதான் அங்கே பாவ மன்னிப்பு என்ற ஒரு சைக்காலஜிக்கலான ஒரு விஷயங்களெல்லாம் ஏற்படுத்தி வைத்தார்கள். பாவத்தை மன்னித்து விட்டதாக பாவிக்கும் பொழுதே அந்த பாவங்கள் தன் குறைகளுக்கு தான் சமாதானம் கூறி திருத்த வேண்டும். குறைகளையே நினைத்து கொண்டு பெருதிப்படுத்தி கொண்டே இருந்துமே ஆனால் குறைகள் பெருகி கொண்டே இருக்கும். அது அல்லாமல் குறைகளை சமாதானம் கொடுத்து கூறி அதை சரி செய்ய வேண்டும். செய்துவிட்டோம், தவறிழைத்து விட்டோம், திருந்துவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்து விட்டது, நாம் திருந்திக் கொள்வோம் என்ற அடிப்படையிலே நாம் குறைகளிலிருந்து வர வேண்டும். நண்பர்களே, வேகமாக நீர் பாய்ந்து வருகிறது என்று சொன்னால் அதை ஒரு பக்கம் வெட்டி விடுகிறோம், அந்த வேகம் குறைகிறது. மறுபக்கம் வெட்டி விடுகிறோம், இரண்டாவது வாய்க்கால் வேகம் இன்னும் குறைகிறது. மூன்றாவது வாய்க்கால் வெட்டி விடுகிறோம், வேகம் முழுமையாக குறைகிறது அல்லையா? மடை மாற்றம் என்று சொல்கிறோம். ஆகவே அறிவிற்கு இந்த இறை உணர்வு என்ற மடை மாற்றம், இந்த அறிவை நிதானமாக, நண்பர்களே, அதிகமான செயலிகளை நாம் அப்ளிகேஷன்ஸ் வச்சுருப்போம். நம்ம பார்த்திங்கன்னா செல்ஃபோனில் அலைபேசியில் அதிகமான செயலிகளை பயன்படுத்த பேக்ரவுண்ட்ஸில் நம்ம டேட்டா போய்கிட்டே இருக்கும் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆகிட்டே இருக்கும். மின்கலம் எழுதில் அங்கே பழுதடையும், பேட்டரியும் நம்ம கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பயன்படுத்துறதுக்கு வராது. என்ன காரணம்? அளவு முறையில்லாமல் பயன்படுத்துகின்ற எந்த உபகரணமும் அது ஆன்மாவானாலும் சரி, அதனால் அந்த நெடுநாள் நிலைத்திருக்க முடியாது என்பது தான். ஆகவே ஆசையானது இழுத்து செல்லும் நதியாக கொண்டால் சாதாரண காகிதம் அல்ல நாம், அது இழுத்து இழுத்துக்கெல்லாம் நாம் அந்த நீரின் வழியே செல்வதற்கு அன்பர்களே நங்கூரமிட்ட கப்பல் நாம் நிலைத்திருக்க வேண்டும். ஆசையின் வழியே செல்லும் இந்த மனதை, அலைவாகின்ற மனதை நிலைத்திருக்க செய்ய வேண்டும். ஆக அன்பர்களே, இந்த சிந்தனையின் நிறைவு பகுதிக்கு வருகிறோம். மகிழ்ச்சி. ஆக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் என்னிடம் எத்தனை ஆசைகள் இருக்கின்றனவோ அந்த ஆசைகளிலே எத்தனை ஆசைகளை நான் நிறைவேற்றி கொண்டேனோ அந்த அளவு சதவிகிதமே மகிழ்ச்சி. கணக்கிட்டு பார்த்து கொள்ளுங்கள். நம் ஒவ்வொருவரிடம் இருக்கின்ற ஆசைகளின் எண்ணிக்கையை நாம் நிறைவேற்றி கொண்ட ஆசைகளின் எண்ணிக்கையால் வகுத்தால் அது எந்த சதவிகிதம் வருமோ அதுவே நாம் அடைந்த மகிழ்ச்சி என்று கூறுகிறார்கள். ஆக அது ஆசை என்று சொல்லும் பொழுது, தடைபடும் பொழுது அங்கே சினம், கவலை, வெறுப்பு என்றெல்லாம், பஞ்சம் என்றெல்லாம் குணங்கள், அருகுணங்கள் பயப்படுகிறது. ஆகவே அன்பர்களே, நாம் சற்று ஆஸ் இட் இஸ் அப்படியே ஏற்றுக்கொள்கிற ஒரு மனநிலையை நாம் கொண்டு வர வேண்டும். விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும், செயல்களை சிறப்பாக திட்டமிட்டு சிறப்பாக செயல்படுத்த வேண்டும், நேரத்தை நன்றாக பயன்படுத்த வேண்டும். இப்பொழுது நேரம், பெரும்பாலான அன்பர்களுக்கு நேரம் மிகுதியாக கிடைத்திருக்கிறது, இறையாற்றல் கொடுத்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு மிக இல்லை. நம்மை நாம் திருத்துவதற்கு இனி ஒரு ஜென்மம் எடுத்து இந்த கொரோனா போன்ற பலவிதமான நோய்களை நாம் சந்திக்க வேண்டுமா என்று சிந்தித்து பார்த்தால் இல்லை, நாம் இறைநிலையை சென்று சேர்ந்தே ஆக வேண்டும். ஆக பணிவு, எளிமையாக வாழ்தல், இயல்பாக நமக்கு நாம் உண்மையாக இருத்தல் என்கிற அடிப்படையிலே அறநெறி வாழ்வு, அன்பான உரையாடல்கள், அதே போல அன்பர்களே முடிவாக நிதானம், சுவாசித்தல், நிதானமாக சுவாசித்தலிலே நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். நிதானம் எல்லா இடத்திலும் நிதானம், சுவாசிக்கும் பொழுது, நடக்கும் பொழுது, நாம் உணவருந்தும் பொழுது, நிதானமாக அதை செய்யும் பொழுது அது ஐந்தில் அளவு முறை என்று அருள் தந்தையவர்களும் கூறுகிறார். அன்பர்களே, உணர்வு என்பது உப்பை போல, உப்பும் நீங்கள் உணர்வே இல்லாது வாழ்ந்து விட முடியாது, ஆனால் உணர்வு அதிகமாக வாழவும் முடியாது. ஆகவே தான் அருள் தந்தையவர்கள் நடிப்பு சினம் என்று சொன்னார்கள். நீங்கள் அலுவலகத்தில் ஒரு மேலாளராக இருக்கும் பொழுது உதவியாளர்களிடம் நீங்கள் அவர்கள் என்ன செய்தாலும் ஏற்றுக்கொள்வேன், அக்செப்ட் ஆஸ் இட் இஸ் என்று சொன்னீர்களானால் அலுவலகம் இழுத்து மூட வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துவிடும். அங்கே நாம் ஒரு நடிப்பு சினமாக அந்த உப்பை கையாளுவது போல கையாளுவது ஒரு தன்மையாக அருள் தந்தையவர்கள் கூறுகிறார்கள். ஆக சிம்பதி என்று சொல்வார்கள், மனநிலையிலே நாம் அன்பும் கருணையுமோடு வாழ வேண்டும் என்று கூறுகிறார்கள். அந்த சிம்பதி என்று சொல்லும் பொழுது பச்சாதாபம், இரக்கம் என்று சொல்லுதல், அங்கே எம்பதி என்ற ஒரு வார்த்தை, அதுதான் புரிந்துணர்தல் என்று சொல்வார்கள். புரிந்துணர்தல் என்று சொன்னால் அடுத்தவர்கள், அதாவது நம்முடைய நம்ம பகைமை கொள்ளக்கூடிய நட்பாக இருந்தாலும் சரி, உறவுகளாக இருந்தாலும் சரி, நாம் பார்த்து விடலாம் உறவுகளுக்குள்ளே எத்தனை உறவுகளிலே பிணக்குகள் வைத்திருக்கிறோம், எத்தனை நட்புகளிடையே பிணக்குகள் வைத்திருக்கிறோம் என்று பார்த்தோமே. ஆனால் அதற்கு காரணம் நாம் அந்த நபர்களின்
கோணத்தில் இருந்து அவர்கள் நிலையிலிருந்து நாம் அதை பார்க்கவில்லை. அந்த நிகழ்வின் காரணத்தை அது ஏன் அந்த கோபப்பட்டோம் அல்லது அவர்கள் கோபப்பட்டார்கள் என்று அவர்களின் கோணத்தில் இருந்து பார்ப்பது எம்பதி, புரிந்துணர்தல் என்று சொல்வார்கள். இந்த ஒரே ஒரு சின்ன கதையை மட்டும் நான் கூறிவிட்டு இந்த சிந்தனையை இன்று நிறைவு செய்து விடலாம். நண்பர்களே, ஒரு உதாரணத்திற்காக இரண்டு நண்பர்களை எடுத்துக்கொள்வோம். அந்த இரண்டு நண்பர்களும் ஒரு கார் தொழிற்சாலையிலே, உதிரிப்பாகங்கள் தொழிற்சாலையிலே பணிபுரிந்து கொண்டிருந்தார்கள். இது உண்மையிலே நடந்த ஒரு சம்பவம். இது எல்லாருக்கும் இதே போல் பலவிதமான சம்பவங்கள் இருக்கும். ஒரு நண்பர் அங்கே வேலை முடித்து ஷிஃப்ட் முடித்து வீட்டுக்கு வந்து விட்டார். இன்னொரு நபரோ இன்னும் அவர் வரவில்லை, வேலையில் இருக்கிறார். ஆனால் அந்த வேலையில் இருக்கின்ற நபரை அவரிடம் இந்த வீட்டினுடைய சாவி மாட்டிக்கொண்டது. வேலை முடிந்து வந்தவர் அங்கே பார்க்கிறார், வீடு பூட்டி இருக்கிறது. இந்த ரெண்டு பேரும் ரூம் எடுத்து தங்கியிருக்காங்க. இப்போ இவர் வீட்டுக்கு வந்த உடனே எப்படி இருக்கும் மனநிலை பாருங்கள். அவர் மதியானம் இன்னும் சாப்பிடலை, வீட்டில் போய் அவங்க சமைச்சு சாப்பிடணும். ஆனால் சாவி இல்லாததுனால உள்ளே போக முடியல, மீண்டும் இரவு பணிக்கு போகணும். அப்போ இரவு பணிக்கு போகணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன செய்யலாம். அவர் பாட்டுக்கு ரெண்டு வாழைப்பழத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு 11 மணி ஷிஃப்ட் போகிறதுக்கு போய் படுத்துட்டார் வெளியே. இப்பொழுது 11 மணிக்கு ஷிஃப்ட் முடிஞ்சு நம்ம நண்பர் வந்து வருகிறார். அவர் சாவியோடு வருகிறார். அவருடைய கில்ட்டி ஃபீலிங் பார்த்திங்கன்னா குற்ற உணர்வோடு வருகிறார். அவர் ஐயோ நாம் மறந்து சாவியை கொண்டு வந்துட்டோம், நண்பர் வெளியே படுத்திருக்கார், மத்தியான சாப்பாட்டுக்கு என்ன பண்ணார் தெரியல, நைட்டு டின்னர் சாப்பிட்டாரான்னு தெரியல, இப்போ அவர் ஷிஃப்ட் கிளம்பணுமேனு பரிதவித்து வருகிறார். இப்போ நம்முடைய நண்பர் சொல்கிறார், இப்போ நம்ம நண்பர் இங்கே படுத்திருக்கின்ற நண்பர் விழித்து கொண்டு சொல்கிறார், இவர் வந்து பதட்டத்தோடு சாரி சாரின்னு பலமுறை சாரி மன்னிப்பு கேட்கிறார்கள். நண்பர்களே, சாரி மன்னிப்பு என்பது மிகச்சிறந்த வார்த்தைகள். அதைவிட மேலானது மன்னிப்பு கேட்பவர்களை நாம் எப்படி கையாளுகிறோம் என்பது அதைவிட மேலான ஒன்று. நண்பர்களே, இங்கே இந்த நண்பர் படுத்திருக்கும் நண்பர் கூறுகிறார், நண்பரே இது மிக சகஜமானது, நான் கூட பலமுறை இந்த மாதிரி நான் சாவியை விட்டுட்டு வந்திருக்கேன், பூட்டை உடைச்சிட்டு கூட நாங்கள் பலமுறை இந்த அறைக்குள்ளே போயிருக்கோம், எனக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு வெளியே புறத்திலே நான் அருமையாக இன்றைக்கு படுத்திருக்கக்கூடிய ஒரு சூழலை தந்தீர்கள், வாழைப்பழம் சாப்பிடக்கூடிய சூழலை தந்தீர்கள் என்று அவர்கள் எளிமையாக எடுத்துக்கொண்டார். ஆனால் இந்த மாதிரி அவர் சாவியை தொலைத்ததும் இல்லை, அவர் அந்த பூட்டை உடைத்ததும் இல்லை. அது எதற்காக இந்த மாதிரி அவர் சொல்கிறார் என்று பார்க்கும் பொழுது நண்பர் நண்பரின் கோணத்திற்கு செல்கிறார். நண்பர் எந்த அளவுக்கு பரிதவிக்கிறார், அவர் எந்த அளவுக்கு கில்ட்டி ஃபீலிங்குள்ளே போயிட்டாரு, ஐயோ இந்த அளவுக்கு கில்ட்டி ஃபீலிங்குள்ளே போகிறதுக்கு நாம் காரணமாக இருந்து விட்டோமே என்ற நிலையில் நண்பரின் நிலையிலிருந்து அவரின் கோணத்திலிருந்து பார்த்து இப்படி நம் உறவுகளுக்குள், கணவன் மனைவிக்குள், நண்பர்களுக்குள், நட்புறவுகளுக்குள் வந்துவிட்டால், நாடுகளுக்கிடையே வந்துவிட்டால் அவர்களின் கோணத்தில் இருந்து ஏன் அவர்கள் அப்படி என்று அந்த பக்கம் சிந்திக்கின்ற ஒரு தன்மையை, மற்றவர்களை புரிந்து பொறுமையாக நிதானமாக வாழும் வாழ்வியலை தருவதே நிறைவு பெற்ற மனம். நிறைவு மனதின் செயல்கள் இவ்வாறாக இருக்கும். ஆக நிறைவு மனம் எப்பொழுதுமே ரெஸ்பாண்ட் பண்ணும், ரியாக்ட் பண்ணாது என்று சொல்வார்கள். உடனடியாக ஒரு விமர்சனத்தை கேட்டவுடனே நாம் மனதளவிலே துன்பப்படுகிறோம். அன்பர்களை, நிறைவு அடைய வேண்டும் என்று சொன்னால் எல்லாமே நாம், நம்மை திட்டுபவரும் நாம் தானே. ஆக நாமே தான் அவராக, அவரின் அறிவாக வெளிப்படுகிறோம். அங்கே ஒருவர் மிகச்சிறப்பாக ஒரு கலை அம்சத்தை செய்கிறார் என்றால் அவரில் வெளிப்படுவதும் நாமே தானே. நம்முடைய அறிவே அவரில் அந்த கலை அம்சமாக, இன்னொருவரில் திறமையாக, இன்னொருவரில் கல்வியாக, கேள்வியாக, கல்வி கேள்வி கலைகள் லத்துணையாக வெளிப்படுவதும் ஒரே அறிவு அரூபம் ஒன்று என்று பார்த்தோம். ஆக இன்றைய சிந்தனையின் வெளிப்பாடு நான் நாமாக மாற வேண்டும். இங்கே யாருக்கும் அடையாளங்கள் இல்லை. அடையாளங்களை தொலைத்து விடுகிற பொழுது இங்கே இருக்கின்ற இந்த கோடான கோடி லட்சக்கணக்கான மக்கள் ஒன்றாக, ஒரே ஆன்மாவாக, ஆக சகலமும் அந்த இறை தன்மைக்குள் ஒன்றாக ஒடுக்கம். அந்த ஒன்றிலே ஒடுங்குவதற்கே நாம் இங்கு பிறப்பெடுத்து வந்தோம். ஒன்றிலே ஒடுங்கும் பொழுது துன்பமில்லை, தனியாக பிரிந்து பிரிந்து இருக்கும் பொழுது துன்பப்படுகிறோம் அன்பர்களே. ஆகவேதான் ஒன்றாக உணர்ந்து நிற்கும் பொழுது உணர்ந்தது சிவம், மலர்ந்தது அன்பு கருணை என்று அருள் தந்தையவர்கள் கூறுவது மிக மிக ஆழமாக சிந்தித்து அறியக்கூடிய ஒரு ஆழ்ந்த அறிவின் வெளிப்பாடாக காண்கிறோம் அன்பர்களே. அருள் தந்தை அவர்கள் கொடுத்த இந்த மனவளக்கலை பயிற்சிகள், இந்த மேலான இறைத்தன்மையை உணர்வதற்காகத்தான் அந்த நிலைத்த தன்மையிலே, அந்த நிறைவடைந்த தன்மையிலே நம்முடைய, அதாவது தேவன் தம்முடைய குமார ஜீவனை விசுவாசிக்கிறவன் எவனு அவனுக்கு தன்னுடைய நித்திய ஜீவனை தந்தருளும்படி செய்தார் என்று கூறுவார்கள். ஆகவே நமக்கு நித்திய ஜீவன் நிச்சயமாக உள்ளது. சூக்குமமாக அருள் தந்தையவர்கள் இன்று நம்மோடு இணைந்து நின்று இந்த எல்லா சிந்தனைகளுக்கும் காரணமாக, அனைத்திற்கும் காரணமாக இருந்து கொண்டிருக்கிறார்களே, அதுபோல் அவரோடு இணைந்து வான்வெளியிலே குதூமலகமாக என்றும் நோயோ அல்லது கொடிய துன்பங்களோ நம்மை வீழ்த்துவதில்லை,
நாம் துணிவு பெற்றவர்கள், நாம் திறமையானவர்கள். நம்முடைய ஒவ்வொரு இரத்தத்தின் ஒவ்வொரு அணுக்களும் துகள்களும் இறைத்தன்மை ஊடுருவட்டும். நமக்குள்ளே ஊடுருவுகின்ற அந்த இறைத்தன்மையாலே, அந்த அறிவாலே, மேலான விழிப்பு நிலை அறிவாலே நம் மனதை சஞ்சலங்களுக்குள் இருந்து மீட்டு தெய்வீக நிலையில் வாழ்வோம். அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெஞ்ஞானம் ஓங்கி. கருமைய பாசறை, அதற்கு காரணமான திருப்பூர் மண்டலம், கருவம்பாளையம் அறக்கட்டளை, நிர்வாகிகள், இருபால் மெய்யுணர்வாளர்கள், இதுவரை இந்த உரையை செவிமடுத்த அத்துணை அன்பர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து நிறைவு செய்கிறேன் ஐயா. வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.